தேனியில் நேற்று மாலை முதல் விடிய விடிய பெய்த கனமழையால் வைகை அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 7232 கனடியாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம். மலைச்சாமி, வைகை அணையின் உபரி நீர் திறப்பதால எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கு? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் புஜிதா. அதாவது தேனி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் விடிய விடிய பெய்த தொடர் கனமழை காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததை அடுத்து வைகை அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவானது தற்போது வினாடிக்கு 7232 கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையானது கடந்த 9ஆம் தேதியே 69 அடியை எட்டியதை அடுத்து வைகை அணையின் கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து உபரி நீரானது அப்போது முதல் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இருப்பினும் வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதன் பிறகாகவும் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருவதன் காரணமாக வைகை அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அளவானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. குறிப்பாக நேற்று மாலை முதல் வைகை நீர்பிடிப்பு பகுதிகளான அந்த கொட்டக்குடியாறு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழை பெய்ததன் காரணமாக தற்போது நேற்று மாலை வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2400 கனஅடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 7232 கனஅடியாக தண்ணீரானது ஆற்றில் செல்கிறது. வைகை அணை ஆற்றில் உள்ள அந்த 7 வைகை அணையில் உள்ள அந்த 7 பெரிய மதகுகள் வழியாக ஆற்றில் இந்த தண்ணீரானது திறந்து விடப்படுகிறது. இதன் காரணமாக தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களில் வைகை ஆற்றம் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் வைகை ஆற்றில் யாரும் குளிக்கவோ இறங்கவோ கூடாது என்றும் வைகை பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 7232 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வைகை அணைக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் மேலும் வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவானது அதிகரிக்க செய்யக்கூடும் என பொதுப்பணித்துறையினர் நம்மிடையே தெரிவித்துள்ளனர். பூஜிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மலைச்சாமி.